வணக்கம். இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் எக்ஸ்பிரஸ் நியூஸ். தேசிய விருது பெற்ற திரையுலகை சேர்ந்தவர்களுக்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் இதயம் மார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மேலும் இந்த விருதுகள் அவர்களை மேலும் ஊக்கப்படுத்தும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்தி திரையுலகின் மூத்த நடிகரான அமிதாப் பச்சனுக்கும், சிறந்த நடிகைக்கான விருது கங்கனா ரணாவத்திற்கும், சிறந்த தேசிய ஒருமைப்பாட்டிற்கான நர்கிஸ் தத் விருது நானக் ஷா பகீர் என்ற படத்திற்கும், சிறந்த சமூக படத்திற்கான விருது நிர்ணயகம் படத்திற்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள கேப்டன் இந்த திரைப்படங்களில் உழைத்த படக்குழுவினருக்கு தனது இதயம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மேலும் விளையாட்டுத் துறையைச் சேர்ந்த இந்திய பேட்மிண்டன் வீராங்கனை சாய்னா நேவாலுக்கு பத்மபூஷன் விருதும், வில்வித்தை வீராங்கனை தீபிகா குமாரிக்கு பத்மஸ்ரீ விருதையும் வழங்கியிருப்பதை அறிந்து தான் மகிழ்ச்சி அடைவதாக கூறியுள்ளார். விளையாட்டுத் துறையில் இவர்கள் மென்மேலும் சிறந்து விளங்க இந்த விருதுகள் ஒரு ஊக்கமாக அமையும் என்று கருதுவதாக கூறியுள்ள கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இதயமார்ந்த வாழ்த்துக்களை தனது அறிக்கையின் மூலம் தெரிவித்துள்ளார். திமுக அதிமுகவுக்கு மாற்றாக அமைந்துள்ள கேப்டன் விஜயகாந்த் அணி லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சியை உருவாக்க அனைவரும் ஆதரவளிக்க வேண்டுமென்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தஞ்சாவூரில் நடைபெற்ற தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் எழுச்சியுரை ஆற்றிய அவர், கடந்த 50 ஆண்டு காலத்திற்கு பிறகு அதிமுக திமுகவுக்கு மாற்றாக தமிழகத்தில் கேப்டன் விஜயகாந்த் அணி அமைந்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். கும்பகோணம் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் குடும்பங்களுக்கு முதலில் உதவிக்கரம் நீட்டியவர் கேப்டன் தான் என்றும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். தஞ்சை மாநகராட்சியில் நிலவும் அடிப்படை பிரச்சினைகளை பட்டியலிட்ட திருமதி பிரேமலதா விஜயகாந்த், அதிமுக ஆட்சியில் இந்த மாநகராட்சி சீர்குலைந்து விட்டதாகவும், கமிஷன் பெறுவதில் மட்டுமே ஆளும் கட்சியினர் குறியாக உள்ளதாகவும் அவர் கண்டனம் தெரிவித்தார். தேமுதிகவையும் கேப்டனையும் பற்றி அவதூறாக தொடர்ந்து செய்தி எழுதி வரும் நாளேடுகளுக்கு வீட்டில் முடங்கி கிடக்கும் ஜெயலலிதா விமானப்படை தளம் மீதான தீவிரவாத தாக்குதல் குறித்து இந்தியா பாகிஸ்தான் கூட்டு நடவடிக்கை குழுவினர் ஆய்வில் ஈடுபட்டனர். பஞ்சாப் மாநிலம் பதன்கோட் விமானப்படை தளத்தின் மீது பாகிஸ்தான் தீவிரவாதிகள் கடந்த ஜனவரி மாதம் நடத்திய தாக்குதலில் 7 பாதுகாப்பு படை வீரர்கள் உயிரிழந்தனர். தீவிரவாதிகள் 6 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்நிலையில் தாக்குதல் குறித்து விசாரணை நடத்துவதற்காக இந்தியா வந்துள்ள 6 பேர் கொண்ட குழு பாகிஸ்தான் குழுவினர் தேசிய புலனாய்வு அமைப்பின் தலைமையகத்தில் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினர். பின்னர் பதான்கோட் விமான தளத்தில் அனுமதிக்கப்பட்ட இடங்களில் ஆய்வில் ஈடுபட்டனர். ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கின் மேல்முறையீட்டு வழக்கு விசாரணை நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் விசாரணையில் கர்நாடக அரசு வழக்கறிஞர் ஆச்சாரியா ஜெயலலிதாவுக்கு சொந்தமான 17 கட்டிடங்களில் நில அளவு குறைத்து மதிப்பிடப்பட்டுள்ளதாக வாதிட்டார். இதையடுத்து கர்நாடக அரசு தனது பிழைகளை அட்டவணையாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று கூறி வழக்கின் விசாரணையை நாளைக்கு ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். உடுமலைப்பேட்டையில் இளைஞர் சங்கர் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் சரணடைந்த மாமியார் அன்னலட்சுமியை 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி சுந்தரி உத்தரவிட்டார். வேறு சமூகத்தைச் சேர்ந்த பெண்ணான கௌசல்யாவை காதல் திருமணம் செய்த இளைஞர் சங்கர் அண்மையில் பட்டப்பகலில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அவரது மனைவி கௌசல்யாவும் சாதிவரி கும்பரின் தாக்குதலுக்கு ஆளாகி படுகாயமடைந்தார். கொலை வழக்கில் தொடர்புடைய சங்கரின் மாமனார் திண்டுக்கல் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். இதையடுத்து இந்த கொலையில் தொடர்புடைய கௌசல்யாவின் தாய் மாமா உள்ளிட்ட 5 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். படுகாயத்துடன் கோவை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கௌசல்யா கொலை தொடர்பாக பல்லடம் நீதிமன்றத்தில் வாக்குமூலம் அளித்ததுடன் குற்றவாளிகளை நேரில் அடையாளம் காட்டினார். அரசு பொருளாதாரம் உள்பட அனைத்து துறைகளிலும் தோல்வியடைந்து விட்டது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் எம்பி டி ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். மாநில உரிமைகளை மீற்க அதிமுக அரசு கண்டுகொள்ளவே இல்லை என்றும் அவர் புகார் தெரிவித்தார். அதிமுக திமுகவுக்கு மாற்றாக அமைந்துள்ள தேமுதிக மக்கள் நல கூட்டணி மக்களிடத்தில் அமோக ஆதரவை பெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார்.
வரும் சட்டமன்ற தேர்தலில் கேப்டன் விஜயகாந்த் அணி மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றும் என்று மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் உறுதியுடன் தெரிவித்துள்ளனர். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் கேப்டன் விஜயகாந்த் அணியின் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இதில் மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் வைகோ, தொல் திருமாவளவன், ராமகிருஷ்ணன், முத்தரசன் மற்றும் தேமுதிக சார்பில் கொள்கை பரப்பு செயலாளர் வி சி சந்திரகுமார் எம்எல்ஏ உள்ளிட்டோர் கலந்து கொண்டு எழுச்சியுரையாற்றினர். பாளையங்கோட்டையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், தேமுதிக மக்கள் நல கூட்டணியினை தொடர்ந்து விமர்சித்து வரும் தமிழக கட்சிகளுக்கு கடும் கண்டனம் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் சந்திரகுமார், நடைபெறவுள்ள 2016 சட்டப்பேரவைத் தேர்தலில் மக்களின் மகத்தான ஆதரவுடன் தேமுதிக மக்கள் நல கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். முன்னதாக விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ள மோதிரம் சின்னம் மக்கள் மத்தியில் சென்றடையும் வகையில் திருமாவளவனுக்கு மோதிரம் ஒன்றை மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் அணிவித்து அறிமுகம் செய்து வைத்தனர். சிறுதாவூர் பங்களாவுக்கு கண்டெய்னர் லாரிகளில் கொண்டு செல்லப்பட்ட பல கோடி ரூபாய் பணம் பாதாள அறையில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். இந்த பணத்தை தேர்தல் ஆணையம் உடனடியாக பறிமுதல் செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பாளையங்கோட்டையில் நடைபெற்ற தேமுதிக மக்கள் நல கூட்டணி பிரச்சார கூட்டத்தில் பேசியபோது அவர் இதனை தெரிவித்தார். மக்கள் நல கூட்டணி ஆட்சி அமைந்தால் தமிழகம் அமைதி பூங்காவாக மாறும் என்று மக்கள் நல கூட்டணி தலைவரில் ஒருவரான ஜி ராமகிருஷ்ணன் உறுதியுடன் கூறியுள்ளார். நெல்லை பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக குற்றம் சாட்டினார். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் சட்டம் ஒழுங்கு சரி செய்யப்படும் என்று கூறிய ஜெயலலிதா, தமிழகத்தில் நடைபெறும் கொலை கொள்ளை நிகழ்வுகளை தடுத்து நிறுத்திவிட்டாரா என்று அவர் சரமாரியாக கேள்வி எழுப்பினார். தவிர்க்க இயலாத தலைவராக மக்களின் நம்பிக்கையை பெற்று தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் எதிர்க்கட்சித் தலைவராக உள்ளதாக தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மக்களின் செல்வாக்கையும் புகழையும் பெற்று கேப்டன் நிமிர்ந்து நிற்பதாக பெருமிதம் தெரிவித்த அவர், அதிமுக திமுகவுக்கு மாற்றாக ஆற்றல் கொண்ட ஒரே தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தான் என்று திருமாவளவன் அப்போது தெரிவித்தார். எகிப்து நாட்டில் பயணிகள் விமானம் ஒன்று தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டுள்ள நிகழ்வு பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. எகிப்து நாட்டின் அலெக்சாண்டரியாவில் கெய்ரோ நோக்கி பயணிகள் விமானம் ஒன்று சென்று கொண்டிருந்தது. திடீரென அந்த விமானம் சைப்ரஸ் நாட்டிற்கு சென்று அங்கு தரையிறங்கியது. விமானத்தை தீவிரவாதிகள் கடத்தியிருப்பதும் அதில் வெடிகுண்டுகள் இருப்பதும் தெரியவந்துள்ளது. எகிப்து ஏர்வேஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான அந்த விமானத்தில் 80 பேர் பயணித்துள்ளனர். இதனிடையே விமானத்தை கடத்திய நபர் கைது செய்யப்பட்டார். நிலம் வாங்கி தருவதாக கூறி அதிமுக பிரமுகர்கள் 55 லட்சம் ரூபாய் மோசடி செய்த வழக்கில் காவல் ஆணையர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குன்றத்தூர் அதிமுக நகர செயலாளர் அலெக்சாண்டர் மற்றும் அதிமுக இளைஞர் அணி செயலாளர் பாபு ஆகியோர் இடம் வாங்கி தருவதாக கூறி 51 பேரிடம் 55 லட்சம் ரூபாய் மோசடி செய்துள்ளனர். இது தொடர்பாக சிதம்பரம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி மாலா April 25 காவல்துறை ஆணையர் பதிலளிக்க உத்தரவிட்டார். நாமக்கல்லில் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளை பறிமுதல் செய்த தேர்தல் அதிகாரிகள் அதற்கு உரிய ஆவணம் இருந்ததால் நகைகளை திரும்ப ஒப்படைத்தனர். முதலைப்பட்டி என்ற இடத்தில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகள் அவ்வழியாக வந்த 2 மினி வேனில் சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான 16 கிலோ தங்க நகைகள் இருப்பதை கண்டுபிடித்து அதனை பறிமுதல் செய்தனர். பின்னர் நாமக்கல் கோட்டாட்சியர் கண்ணன் நேரில் பார்வையிட்டு அதனை ஆய்வு செய்தார். அப்போது நகைகளுக்கு உரிய ஆவணங்கள் காண்பித்ததால் அந்த 2 வாகனங்களை அதிகாரிகள் விடுவித்தனர். உத்தரகாண்ட் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி பிரகடனப்படுத்தியதற்கு இடைக்கால தடை விதித்து அம்மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உத்தரகாண்டில் ஹரிஷ் ராவத் தலைமையிலான காங்கிரஸ் அரசுக்கு எதிராக 9 சட்டமன்ற உறுப்பினர்கள் போர்க்கொடி உயர்த்தியதால் உத்தரகாண்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சி பிரகடனப்படுத்தப்பட்டது. ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு பெரும்பான்மை இருப்பதாக தொடரப்பட்ட வழக்கை அடுத்து March 31 பெரும்பான்மை வழக்கை நிரூபிக்க ஹரிஷ் ராவத்திற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
மத்திய மாநில அரசுகளை கண்டித்து தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் சென்னை சேப்பாக்கத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் லாரி மற்றும் வேன்களில் வேகக்கட்டுப்பாடு கருவி பொருத்த வேண்டுமென்று உத்தரவை திரும்பப் பெற வேண்டும், லாரியில் அதிக பாரம் ஏற்றிச் செல்வதை தடுக்க வேண்டும், லாரி தொழிலில் உள்ள பிரச்சினைகளை தீர்க்க உயர்மட்ட குழு அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அப்போது வலியுறுத்தப்பட்டன. நொய்யல் ஆற்றில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கோரி தொடரப்பட்ட வழக்கில் தமிழக அரசு 4 வாரத்திற்குள் விரிவான பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவையைச் சேர்ந்த கதிர்மதியம் தொடர்ந்த வழக்கில் நொய்யல் ஆற்றின் ஆக்கிரமிப்பு காரணமாக கோவை, ஈரோடு, திருப்பூர் ஆகிய 3 மாவட்டங்களில் உள்ள 21 குளங்களுக்கு தண்ணீர் வரத்து தடைப்பட்டுள்ளது என்றும் உடனடியாக ஆக்கிரமிப்புகளை அகற்ற உத்தரவிட வேண்டுமென்றும் தனது மனுவில் குறிப்பிட்டிருந்தார். சேனாம்பேட்டையில் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தென்னந்தோப்பு சின்னத்தை அக்கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் அறிமுகம் செய்து வைத்தார். தென்னை மரச்சின்னத்தில் மூவர்ண கொடி இடம்பெறாது என்றும் மூப்பனார் காமராஜர் புகைப்படங்கள் இடம்பெறும் என்றும் அவர் கூறினார். மேலும் விவசாயிகளின் எண்ணங்களை பிரதிபலித்து வரும் தங்களுக்கு தென்னந்தோப்பு சின்னம் கிடைத்தது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அப்போது அவர் தெரிவித்தார். ஜெயலலிதாவை தொடர்பு கொள்ள முடியவில்லை என மத்திய மின்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்த கருத்து உண்மையே என்று மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்தபோது அவர் இதனை தெரிவித்தார். புதிய மின்திட்டங்களை நிறைவேற்ற பல்வேறு மாநிலங்களை அணுகிய பியூஷ் கோயல் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவை சந்திக்க முடியவில்லை என்று கூறியது முற்றிலும் சரியான கருத்தே என்றார். பிரதமரை சந்திக்க அதிமுக எம்பிக்கள் நேரம் கேட்டும் ஒதுக்கவில்லை என்று தமிழக நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறியது குறித்து பிரதமர் நரேந்திர மோடிதான் பதிலளிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். சிறிய இடைவெளிக்கு பிறகு எக்ஸ்பிரஸ் நியூஸ் தொடரும். எக்ஸ்பிரஸ் நியூஸ் தொடர்கின்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டை அடுத்த மறைமலை நகரில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி நிர்வாகிகள் கலந்து கொண்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் அனகை முருகேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தேமுதிக தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் தங்க பாண்டியன் மற்றும் மக்கள் நல கூட்டணி கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டு தேர்தல் வியூகம் குறித்து ஆலோசனை நடத்தினர். திருவள்ளூர் மாவட்டத்தில் வாகன சோதனையில் இதுவரை 1,20,00,000 ரூபாய் பிடிபட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் சுந்தரவள்ளி தெரிவித்தார். பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தில் உரிய ஆவணம் காண்பித்தால் 1,06,65,000 ரூபாய் பணம் திருப்பி ஒப்படைக்கப்பட்டதாகவும் கூறினார். மேலும் தேர்தல் குறித்த புகார்கள் ஆன்லைன் மற்றும் வாட்ஸ்அப் மூலமாக பெறப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ஆட்சியர் சுந்தரவள்ளி தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் திமுகவை சேர்ந்த பேரூராட்சி கழக செயலாளர் கணேசன் தலைமையில் 50க்கும் மேற்பட்டவர்கள் தேமுதிக மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் எம்எல்ஏ தலைமையில் தேமுதிகவில் இணைந்தனர். அவர்களுக்கு எம்எல்ஏ வெங்கடேசன் சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதோடு புதிதாக சேர்ந்த அனைவரும் கழக தோழர்களுடன் இணைந்து தேர்தல் பணியாற்ற வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார். மாவட்டம் கம்பம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடந்த சில நாட்களாக காட்டுத்தீ பற்றி எரிந்து வருகிறது. இதில் விலை உயர்ந்த மரங்கள், அரிய வகை மூலிகைச் செடிகள், அரிய வகை உயிரினங்கள், பறவைகள், வனவிலங்குகள் ஆகியவை காட்டுத்தீயினால் எரிந்து கருகி வருகிறது. எனவே காட்டுத்தீயை கட்டுப்படுத்த வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். மக்கள் நல கூட்டணி நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் திருப்பூரில் நடைபெற்றது. திருப்பூரில் ஏப்ரல் 1ஆம் தேதி நடைபெறவுள்ள தேமுதிக தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றியுள்ளார். இந்த பொதுக்கூட்டத்தில் கூட்டணி கட்சிகளின் தொண்டர்கள் பெருந்திரளாக கலந்து கொள்வது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. தேமுதிக வடக்கு மாவட்ட செயலாளர் தினேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சிபிஎம் கட்சியின் மாவட்ட செயலாளர் காமராஜ், சிபிஐ கட்சியின் மாவட்ட செயலாளர் ரவி மற்றும் மதிமுக விடுதலை சிறுத்தை கட்சியின் நிர்வாகிகள் என்று ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
சைதாப்பேட்டையில் உள்ள தனியார் ஹோட்டல் ஒன்றில் சொத்துவரி முறையாக செலுத்தவில்லை என்று தெரிகிறது. இதனால் மாநகராட்சி அதிகாரிகள் ஹோட்டல் முன்பு தண்டூரா போட்டு 12 லட்சம் ரூபாய் வரிப்பணம் செலுத்தவில்லை என்றால் ஹோட்டல் நிர்வாகம் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தனர். விவசாயிகளுக்கு வழங்கப்படாமல் உள்ள 39 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க கோரி தஞ்சை அறிஞர் அண்ணா சர்க்கரை ஆலையை முற்றுகையிட்ட 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கைது செய்யப்பட்டனர். தங்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்க கோரி சர்க்கரை ஆலையை முற்றுகையிட முயன்றனர். ஆனால் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் அரசுக்கு எதிராக விவசாயிகள் முழக்கமிட்டனர். குன்னூர் வெலிங்டன் எம்ஆர்சி ராணுவ முகாமில் பயிற்சி முடித்த 293 ராணுவ வீரர்கள் எல்லை பாதுகாப்பு பணிக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். குன்னூர் ராணுவப்படை பிரிவு தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் நரசிம்மன் ராணுவ அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு பயிற்சி முடித்த வீரர்களுக்கு பதக்கம் வழங்கினார். இந்த பயிற்சி பெற்ற வீரர்கள் சியாச்சின், கார்கில் ஆகிய பகுதியில் பணியமர்த்த உள்ளனர். இந்நிகழ்ச்சியில் உயரதிகாரிகள், ராணுவ வீரர்களின் உறவினர்கள் என்று ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் 108 ஆம்புலன்ஸ் சேவைக்கான மருத்துவ உதவியாளர் மற்றும் வாகன ஓட்டுநர்களுக்கான வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் நாகை, தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதில் தகுதியுள்ள அனைவருக்கும் பணி வழங்கப்படும் என்றும் தேர்வு செய்யப்படும் நபர்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பணியமர்த்தப்படுவார்கள் என்றும் மண்டல மேலாளர் பிரசாத் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே உள்ள வயல்வெளியில் 6 அடி நீளமுள்ள மலைப்பாம்பு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த கிராம மக்கள் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறை நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு அந்த மலைப்பாம்பை பிடித்து சாக்குப்பைக்குள் அடைத்தனர். பின்னர் பாதுகாப்பாக எடுத்து சென்று சோழவந்தான் வனச்சரகத்திற்கு உட்பட்ட சிறுமலை வனப்பகுதிக்குள் மலைப்பாம்பை ஒப்படைத்தனர். வேளச்சேரியில் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சிக்கும் நபர்கள் மீது புகார் கொடுத்தும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை வேளச்சேரி சீதாபதி நகரில் ஆயிஷா என்பவருக்கு சொந்தமான 90 சென்ட் காலிமலையை கடந்த 2014 போலியான பத்திரம் தயார் செய்து தனியார் ஒருவர் அபகரிக்க முயற்சிப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியாவிலேயே வாக்காளர்களுக்கு பணம் தரும் முறை தமிழகத்தில் மட்டும்தான் உள்ளதாக முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் கோபால்சாமி தெரிவித்துள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் தனியார் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அவர் பணப்பரிமாற்றத்தை தடுப்பதற்கு ஒரே வழி பணம் வாங்குபவர்கள் வாங்க மாட்டோம் என்றும் பணம் கொடுக்கும் அரசியல்வாதிகள் ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டோம் என்று உறுதியெடுத்தால் மட்டுமே இது சாத்தியமாகும் என்று தெரிவித்தார். 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தும் வகையில் மதுரை மாவட்டத்தில் பேரணி மற்றும் மணல் சிற்ப கண்காட்சி நடைபெற்றது. வாடிப்பட்டியில் தொடங்கிய கல்லூரி மாணவர்களின் பேரணியை ஆட்சியர் வீரராகவராவ் தொடங்கி வைத்தார். மேலும் தாதம்பட்டி மந்தையில் அமைந்திருந்த தேர்தல் விழிப்புணர்வு மணல் சிற்ப கண்காட்சியையும் அவர் பார்வையிட்டார். இக்கண்காட்சியில் வாக்கு விற்பனை கல்ல, 100% வாக்களிப்போம் உள்ளிட்ட சிறப்பம்சங்கள் இடம்பெற்றிருந்தன. கன்னியாகுமரி நீலகேசி அம்மன் கோவிலில் நடைபெற்ற கழுகு எழுந்தரும் நிகழ்ச்சியில் தமிழகம் மற்றும் கேரளாவைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் இட்டகவேலியில் அமைந்துள்ள ஸ்ரீ நீலகேசி அம்மன் கோவில் சுமார் 400 ஆண்டுகள் பழமையானது. இக்கோவிலில் நடைபெற்ற திருவிழாவின் ஒரு பகுதியாக மாமியார் கொடுமைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நிகழ்வாக கமுக எழுந்தரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்டம் அரக்கோணம் அருகே விவசாயி வீட்டின் பூட்டை உடைத்து 17 சவர நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பழனிப்பேட்டையில் வசித்து வரும் விவசாயி டில்லி பாபு தனது குடும்பத்தினருடன் உறவினர் வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது வீட்டிற்குள் புகுந்த கொள்ளையர்கள் பீரோவில் இருந்த 17 சவர நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். சிவகங்கை அருகே ஊராட்சி மன்ற தலைவர் லட்சுமியின் வீட்டில் முகமூடி அணிந்த மர்ம நபர்கள் கத்தியை காட்டி மிரட்டி நகைகளை கொள்ளையடித்துள்ளனர். அப்போது அவர்களை பிடிக்க முயன்ற லட்சுமியின் கணவரை கொள்ளையர்கள் தாக்கியதுடன் கார் சாவியை பறித்துக் கொண்டு அதில் தப்பி சென்றுள்ளனர். இந்த இருவேறு கொள்ளை சம்பவங்கள் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் மர்ம கும்பலை தீவிரமாக தேடி வருகின்றனர்.
ஓமலூர் அருகே மின்கம்பத்தில் பழுது பார்க்கும் பணியில் ஈடுபட்டிருந்த ஊழியர் ஒருவர் மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மின்கம்பத்தில் பணியில் இருந்தபோது மற்றொரு ஊழியர் ஒருவர் மின் மாற்றியை ஆன் செய்ததால் மின்சாரம் தாக்கி அந்த நபர் பரிதாபமாக உயிரிழந்தார். உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு தமிழக அரசு சார்பில் இதுவரை நஷ்டஈடு எதுவும் வழங்கவில்லை. மேலும் அரசு அதிகாரிகளும் தங்களை சந்தித்து ஆறுதல் கூறவில்லை என்று உயிரிழந்தவரின் குடும்பத்தினர் வருத்தம் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல்லில் ஏற்பட்டுள்ள சுகாதார சீர்கேடு காரணமாக வைரஸ் காய்ச்சல் நோய் பரவி வருவதால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாநகராட்சிக்கு உட்பட்ட டிஏவி நகர் பகுதியில் பல நாட்களாக குப்பை மற்றும் சாக்கடை கழிவுகள் அகற்றப்படாமலேயே உள்ளது. மேலும் 15 நாட்களுக்கு ஒருமுறை விநியோகிக்கப்படும் குடிநீரும் மஞ்சள் நிறத்தில் வருவதால் அப்பகுதியில் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. இதனால் வைரஸ் காய்ச்சல் நோய் ஏற்பட்டு ஏராளமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் அருகே சிறுவனூரில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் ரயில்வே தேர்வாரியம் மூலம் ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர், கூட்ஸ் கார்டு உள்ளிட்ட வேலைகளுக்கு ஆன்லைன் மூலம் 300க்கும் மேற்பட்டோர் தேர்வெழுதினர். ஆனால் ஆன்லைன் தேர்வு எழுதிய 30 நிமிடத்திலேயே நெட் பழுதானது. இதனால் தேர்வினை முழுமையாக எழுதாததால் வேறு ஒரு நாளில் தேர்வு எழுத அனுமதிக்க வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தேர்வு வளாகத்திலேயே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கையெழுத்து இயக்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் 18 வயது நிரம்பியவர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்த்தல், 100% வாக்குப்பதிவு உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. நாமக்கல் பேருந்து நிலையத்தில் ஆட்சித்தலைவர் தட்சிணாமூர்த்தி கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தார். விருதுநகர் தேசப்பந்து மைதானத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தும் வகையில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் தமிழர்களின் பாரம்பரிய கலைகளான தப்பாட்டம், கரகாட்டம், ஒயிலாட்டம், சிலம்பாட்டம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அன்பளிப்பாக பணமாகவோ பொருளாகவோ கொடுத்தல் அல்லது ஏற்றுக்கொள்ளுதல் இந்திய தண்டனை சட்டம் 171B பிரிவின்படி ஓராண்டு காலம் தண்டனைக்கு உரியது என்பதை வலியுறுத்தும் வகையிலான வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்கள் அப்போது வழங்கப்பட்டன. சிறிய இடைவெளிக்கு பிறகு எக்ஸ்பிரஸ் நியூஸ் தொடரும். நம்ம வீட்டில் யாருக்கும் எக்ஸ்பிரஸ் நியூஸ் தொடர்கின்றது. வாட்ஸ்அப்பில் இருந்து தரைவழி தொலைபேசிகளுக்கு பேசும் வசதி விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பேஸ்புக், ட்விட்டர், சமூக வலைதளங்களுக்கு நிகராக செல்போன் வாடிக்கையாளர்களிடம் வாட்ஸ்அப் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. எஸ்எம்எஸ், போட்டோ, வீடியோக்கள் போன்றவற்றை கண்ணிமைக்கும் நேரத்தில் அனுப்ப உதவும் தகவல் தொழில்நுட்ப புரட்சி சாதகமாக கருதப்படும் வாட்ஸ்அப்பை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை 100 கோடியாக உயர்ந்துள்ளதாக வாட்ஸ்அப் நிறுவனம் அண்மையில் தெரிவித்திருந்தது. தமிழ் திரைப்பட இசையுலகில் மிக பிரபலமாக இருக்கும் பாடகி பி. சுசீலா கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளார். 1960ஆம் ஆண்டு தனது இசை பயணத்தை தொடங்கி 2016 வரை அனைத்து மொழிகளிலும் கிட்டத்தட்ட 17,965 பாடல்களை பாடியதற்காக கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளார். இதற்கான சான்றை கின்னஸ் அமைப்பு நேற்று சுசீலாவுக்கு வழங்கி கௌரவித்தது. இவர் இதுவரை 6 முறை தேசிய விருது வாங்கியதும் குறிப்பிடத்தக்கது. சிறிவாவை பல வகையில் சாதித்தாலும் அவர்கள் சிலரின் குடும்ப நிலை மிகவும் மோசமாகத்தான் இருக்கிறது. அதற்கு உதாரணம் எடிட்டர் கிஷோரின் குடும்பம். வெற்றிவாரன் இயக்கிய ஆடுகளம் படத்திற்காகவும் தற்போது விசாரணை படத்திற்காகவும் சிறந்த எடிட்டர் என்று தேசிய விருது பெற்றுள்ளார். இவரின் மறைவுக்கு பின் இவரது குடும்பம் பெரும் கஷ்டத்தில் உள்ளதாம். திரைத்துறையினர் தங்களை மறந்துவிட்டதாக கவலை தெரிவிக்கின்றனர் கிஷோரின் குடும்பத்தினர். தொல்லைக்காற்று திரைப்படத்தின் பாடல் பதிவு அண்மையில் நடைபெற்றது. தரண் இசையில் எல்ஆர் ஈஸ்வரி குத்துப்பாடல் ஒன்றை பாடினார். நா. முத்துக்குமாரின் வரிகளில் இவர் பாடுவது இதுவே முதல் முறை. இந்த பாடல் குறித்து அவர் நினைவு கூறும்போது, இந்த பாடலில் இருக்கும் வரிகளும் இசையும் அருமையாக இருக்கிறது என்றும், மீண்டும் ஒரு கலாச்சலா பாடலை போல இந்த பாடல் வெற்றி பெறும் என்றும் அவர் வாழ்த்தினார். கயலாலய நிறுவனம் சார்பாக பாலசெந்தில் ராஜா இந்த படத்தை தயாரித்த சாதிக்கான் இயக்கத்தில் அஸ்வின், ஜனனி ஐயர், ஆதவன், சுப்பு, பஞ்சு மற்றும் பலர் நடிக்கிறார்கள். காக்கா முட்டை படத்தின்
மூலம் ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்களையும் கவர்ந்திழுத்தவர் ஐஸ்வர்யா. வளர்ந்து வரும் போதே இரண்டு குழந்தைகளுக்கு அம்மாவாகவும் குப்பத்து பெண்ணாகவும் நடித்து பழகியவர். இவர் சமீபத்தில் ஒரு பேட்டியில் தமிழகத்தில் தமிழ் பேசும் நடிகைகளுக்கு வாய்ப்பை தருவதில்லை என்று கூறினார். இதன் மூலம் ஒரு சில முன்னணி நடிகைகளை இவர் நேரடியாகவே தாக்கியுள்ளார் என்று கிசுகிசுக்கப்படுகிறது. இத்துடன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் நிறைவடைகிறது.